ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா 3வது T20 மேட்ச் டுமாரோ மதியம் 1:30 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு யார் வின் பண்ண போறாங்கன்னு ஜோதிர செல்வன் அபிகானந்த் பிரெடிக்ஷன் பண்ணிட்டாரு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போய் பாருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டி20 ஃபார்மேட் வெறித்தனமா போனாலும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ வந்துட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் முதல் பிராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு 2 நாள் ஆயிருச்சு. முதல் பேட் பண்ணிய இந்தியா பாத்தீங்கன்னா பிரீத்யூசா சுபன் கில் டக்ரன்ல விக்கெட் இழந்துட்டாங்க. எந்த ஒரு பேட்ஸ்மே சரியா பிளே பண்ணலன்னு வைங்களேன். ரஹானே புஜாரா மட்டும் டீசென்டா பிளே பண்ணாங்க. புஜாரா வந்துட்டு 58 ரன் அடிச்சாரு. ரஹானே வந்துட்டு வேற லெவல்ல பிளே பண்ணாரு. 100 ரன் அடிச்சாப்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முதல் டெஸ்டோட விராட் கோலி பிளே பண்ண மாட்டாரு. சற்று முன் நமக்கு வந்து அப்டேட் படி ரோஹித் சர்மா செம்ம ஃபிட்னஸ்ல இருக்காராமாம். 100% பாத்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் கம்பேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா ஏ அணியில வந்துட்டு டாப் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பவுலிங் பண்ணவே இல்லை, பேட்டிங் பண்ணவே இல்லை. லோக்கல் பவுலர் சட்டா கூட வந்துட்டு இந்திய பேட்ஸ்மேன்கள் தாக்கு பிடிக்க முடியல. இந்தியா பாத்தீங்கன்னா ஆல் விக்கெட் 247 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அடுத்து பிளே பண்ணி ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 2வது நாள் வெறித்தனமா கிளாஸ் பண்ணிட்டாங்க. இந்திய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோக்கல் பிளேயர்களே காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித், ஆரன் ஃபிஞ்ச் இவங்கெல்லாம் பிளே பண்ணவே இல்லை. லோக்கல் பிளேயர் கிரீன் வந்துட்டு செஞ்சுரி அடிச்சாப்ல. டிம் பெயின் இருக்காரு இல்லையா, அவர் 48 ரன் அடிச்சாங்க. கிட்டத்தட்ட லீடே பாத்தீங்கன்னா 30 ரன் அடிச்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிராக்டிஸ் மேட்சை வந்துட்டு நான் அப்டேட் பண்ண மிகப்பெரிய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜடேஜா பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம். டெஸ்ட் ஃபார்மட்ல வந்துட்டு பும்ரா சமி இடம் பிடிச்சிருந்தாலும் ஆஸ்திரேலிய லோக்கல் பேட்ஸ்மென்களே பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் பவுலிங் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாங்க. நம்ம தமிழன் அஸ்வின் மட்டும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப கரண்ட்ல இந்தியா மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா செம்ம முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம தமிழர் நடராஜன் கொடுத்த வாய்ப்பை வந்துட்டு வேற லெவல்ல பயன்படுத்தினாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஸ்ட்ராங்கா வின் பண்றாங்க. ஓகேவா, ஓடிஎஸ் சீரிஸ்ல வந்துட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. 2 T20 மேட்சத்தை 5 விக்கெட் மொத்தமா எடுத்திருக்காரு. செகண்ட் T20 மேட்ச்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேட்டிங் பிச், அப்படி ஒரு கண்டிஷன்ல 4 ஓவர் போட்டு 1 பவுண்டரி தான் கொடுத்தாரு. 20 ரன், 2 விக்கெட். அப்படி ஒரு ஸ்பெல் போடலாம் கண்டிப்பா ஆஸ்திரேலியா பீட் பண்ணிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டீவ் ஸ்மித்தே பாத்தீங்கன்னா நடராஜன் பவுலிங் அட்டாக் பண்ண மிகவும் திணறாப்ல. இந்த பிளஸ் மைனஸ் புரிஞ்சு இந்தியா டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு சூப்பரான முடிவு எடுக்க போறாங்க. நம்ம ஜடேஜா பிளேஸ்ல டெஸ்ட் ஃபார்மட்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நம்ம நடராஜன் 11ல பிளே பண்ணுவார் என்றும் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆகல, பட் பேச்சுவார்த்தை மிக விரைவா போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நடராஜன் செம்ம ஹிஸ்டரி வச்சிருவாரு. ஒரு தமிழ் பிளேயர் வந்துட்டு குயிக்கா T20 ODI டெஸ்ட் ஃபார்மட் பிளே பண்ணிய வரலாறு படைச்சிருவாரு. சரி, நீங்க சொல்லுங்க, டெஸ்ட் ஃபார்மட்ல நம்ம ஜடேஜா பிளேஸ்ல நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.